Hello friends, welcome back to PaviAnand's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செய்ய போற ஒரு லட்டு, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் வீட்ல இருக்கிற சாமான் வச்சே. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றது வீடியோல போய் பார்த்தறலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வெறும் வாணலியில் இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க, ஏன்னா அதில் அந்த பருப்பில் வந்து சூடு படணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சூடாக வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நான் வந்து 1 கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெள்ளமோ இல்லை ஒயிட் சுகரோ அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் உருக்கின நெய் எடுத்துக்கிறேன். அதோட இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற பாதாம் அண்ட் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக அண்ட் ப்ரௌன் கலரில் ஆனும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதை எடுத்து நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்கி நெய் சேர்க்க போகிறோம். நெய் நம்ம ஏன் உருக்கி சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம நெய்யை விட்டுட்டு நல்லா வந்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த நெய் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல நெய் வந்து படாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க அது உங்களுக்கு வந்து லட்டு சரியாக பிடிக்க வராது. இப்போது ஒரு வேளை உங்களால் லட்டு வந்து பிடிக்க முடியல அப்படின்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து பொட்டுக்கடலை லட்டு செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய்.